2022 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் 128 பேருக்கு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மறைந்த முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், மறைந்த உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங் உள்ளிட்ட 4 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா, கூகுள் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை, மைக்ரோசாப்ட் தலைமை செயல் அதிகாரி சத்யா நாத்தல்லா, கோவாக்சின் தடுப்பூசி தயாரித்த பாரத் பயோடெக்னிக் தலைவர் கிருஷ்ணா எல்லா, அவரது துணைவியார் சுதித்ரா எல்லா உள்ளிட்ட 17 பேருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்படுகிறது. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் தமிழகத்தைச் சேர்ந்த கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம், பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி, சதுர் ஆட்டக்கலைஞர் முத்து கண்ணம்மாள் உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் என்று சாதனை புரிந்த நீரஜ் சோப்ராவுக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது.